கணவரோட தவற தட்டி கேட்ட மனைவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் காஞ்சிபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய அதே நேரத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மனைவியோட தவறான உறவு முறையினால கணவரோட உயிர் பரிதாபமாக பறி போயிருக்கு. எங்க என்ன நடந்தது? நாமக்கல் மாவட்டம் வெண்ணாந்தூர் தினசரி மார்க்கெட் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவர் சென்ட்ரிங் தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இவருடைய மனைவி வசந்தா. இவர் நாச்சிப்பட்டியில் பியூட்டி பார்லர் மற்றும் தையல் கடை வைத்து நடத்தி வருகிறார். இவர்களுக்கு மனோஜ் என்ற மகனும் உமா மகேஸ்வரி என்ற மகளும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணன் குடும்பத்தினருக்கும் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள சின்னம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்கின்ற ராம்ஜெத் மலானி என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. திருமணமாகாத ராமச்சந்திரன் மாந்திரிகம் ஜோதிடம் சொல்லி பிழைப்பு நடத்தி வந்திருக்கின்றார். கிருஷ்ணன் குடும்பம் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு வந்ததாக சொல்லப்படுகின்றது. இதனால் ஜோதிடர் ராமச்சந்திரன் கிருஷ்ணன் குடும்பத்திற்கு உதவுவதாக கூறி மாந்திரிகம் பரிகார பூஜை செய்தால் பணம் செழிக்கும் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். ராமச்சந்திரன் கூறிய மூட நம்பிக்கைகளையெல்லாம் நம்பி ராமச்சந்திரன் சொல்வதையெல்லாம் கேட்டிருக்கின்றது கிருஷ்ணன் குடும்பம். மேலும் ராமச்சந்திரனுடன் அடிக்கடி தொடர்பில் இருந்துள்ளனர். முக்கியமாக கிருஷ்ணனின் மனைவி வசந்தா ராமச்சந்திரனிற்கு அடிக்கடி போன் செய்வதும் ராமச்சந்திரன் கிருஷ்ணனின் வீட்டிற்கு வருவதுமாக இருந்திருக்கின்றார். இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ராமச்சந்திரன் வசந்தாவிடம் நெருக்கமாக பழகியிருக்கின்றார். இந்த பழக்கம் நாளடைவில் தவறான உறவாக மாறியிருக்கின்றது. வசந்தாவும் ராமச்சந்திரனும் அடிக்கடி தனிமையில் சந்திப்பது, செல்போனில் நீண்ட நேரமாக பேசி வருவதும் கிருஷ்ணனுக்கு தெரிய வந்திருக்கின்றது. மனைவியை அழைத்து கண்டித்த கிருஷ்ணன் இது தொடர்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெண்ணாந்தூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் ராமச்சந்திரனை நேரில் அழைத்து கண்டித்து அனுப்பினர். இதனால் ஆத்திரமடைந்த ராமச்சந்திரன் சம்பவத்தன்று இரவு குடிபோதையில் கிருஷ்ணன் வீட்டிற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். அப்போது இரண்டு பேருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதில் அடி தாங்க முடியாமல் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கின்றார் ராமச்சந்திரன். தப்பியோடிய அவர் அங்கிருந்து சென்று விட்டாரா அல்லது அதே பகுதியிலேயே சுற்றித் திரிகிறாரா என பார்ப்பதற்கு கிருஷ்ணனும் அவரது மகன் மனோஜும் சென்றிருக்கின்றனர். ஆனால் ராமச்சந்திரனோ கிருஷ்ணனை எப்படியாவது பழிவாங்கியே தீர வேண்டும் என அதே பகுதியில் பதுங்கியிருந்திருக்கின்றார். இந்நிலையில் அவ்வழியாக வந்த கிருஷ்ணனை தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வயிறு மற்றும் கைப்பகுதிகளில் சரமாரியாக குத்தி கிழித்திருக்கின்றார். தனது கண் எதிரே தந்தை கத்தியால் குத்தப்பட்டதை பார்த்த மனோஜ் கத்தி கூச்சல் போட்டிருக்கின்றார். அவரின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்குள் ராமச்சந்திரன் அங்கிருந்து தப்பியோடியிருக்கின்றார். பிறகு இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணனை மீட்டு வெண்ணந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கே முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே கிருஷ்ணன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். இதுகுறித்து வெண்ணந்தூர் போலீஸ் வழக்கு பதிவு செய்து மாந்திரிகர் ராமச்சந்திரனை வலைவீசி தேடி வருகின்றனர்.